MCR Wonder White Collection. Wonder White. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு இமோஷனலாக பேசினாரு. அதாவது பயங்கரமாக கோவம் வரும் அவருக்கு. ஸோ அந்த கோவத்தினால என்ன ஆச்சு அவருக்கு, அதனால சில விஷயங்கள் அவர் வந்து இழக்க வேண்டிய நிலைமையாச்சு. இன்னொரு முகம் வெயிட்டிங்கில் இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அவரை பற்றி வரக்கூடிய மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம், நானே ஃபார்வர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். எங்கள் பாடுறேன் எங்கள் அண்ணனை பற்றி என்ன Recent days, girls crushing போட்டு பிக் பாஸ் வீட்ல ஏதாவது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலான விஷயங்களா இருக்கு இதெல்லாம்? இந்த பிக் பாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுலேருந்து இந்த 3 நாளா வாட்ச் பண்றது ஒரு 2 பேர் தான் நான் சொல்லுவேன். ஆர்டிஃபிஷியல் வேண்டாமே, நம்மளா இருக்கிறதுக்கு தானே உள்ள போறோம். இது வந்து ஆக்சுவலி பிக் பாஸ் இருக்கிறவங்க உள்ள தெரியாது, வெளி மக்களுக்கு சொல்றேன். எஸ், வணக்கம் இந்தியா கிளிப்ஸ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்கன்றதுக்கு சத்தியமாக நான் அறிமுகம் கொடுக்கணும்னு தேவையில்லை. கிரேட் மியூசிஷியன் ராஜேஷ் வைத்யா. இவரை வந்து இப்போது மியூசிஷியன் ராஜேஷ் வைத்யான்றதை விட மோகன் வைத்யாவோட பிரதர் தானே ஒரு பிக் பாஸில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சார், வெல்கம் டு மை ஷோ. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், ஐம் ஃபைன். நீங்கள் பார்க்கும்போது என்ன, நீங்கள் சொல்லும்போது அவரோட வேற ஒரு முகத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏவியில் கொடுத்துருந்தீங்க. பட் உள்ளே போனால் பல முகங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இப்போ தானே 3 நாளாக இருக்கு, இன்னொருக்கு நிறையா நாட்கள் இருக்கு. ஆமாம், எப்படி சார் ஒரு யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகிடுறாரு, அப்பானா அப்பாவை மாறாரு, எப்படி? ஆமாம், அது என்னமோ கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம தான் பழகுவார் எல்லாரோடையும். குழந்தைங்களாக இருக்கட்டும், அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடுவார். அதே மாதிரி கோவம் வந்ததுன்னா டு த எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும். இன்னும் கோவம் வரல. ஓகே, ஸோ இன்னொரு முகம் வெயிட்டிங்கில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே சார், என்னன்னா இப்போது அவருடைய அன்பு பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பேசுகிற விஷயம் அவர்கிட்ட வந்து ஒரு இன்னசென்ட்டான விஷயம் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. ஓகே, நடிப்புன்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியலன்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எமோஷனலாக நானும் அந்த 2 எபிசோடும் பார்த்தேன். எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு எமோஷனலாக பேசினார். அது வந்து சில வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பயங்கரமாக கோவம் வரும் அவருக்கு. பட் அந்த கோவம் வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் போயிடும். அது உடனே திருப்பி சகஜமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த கோவத்தினால என்ன ஆச்சு அவருக்கு, நாங்களும் நிறையா சொல்லிட்டோம். வெளியில் வந்து அவர் சீரியல் நடிக்கும்போதும் சரி, படங்கள் பண்ணும்போதும் சரி, இல்லை ஏதாவது ஷோஸ் பண்ணும்போதும் சரி, கோவப்பட வேண்டாம், கோவம் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவரால் முடியல. அது அதனால சில கெட்ட பேர்கள் அவருக்கு வந்தது. ஐயோ அவனா ரொம்ப கோவக்காரனாச்சே அப்படின்லாம் வந்தது. ஸோ அதனால் சில விஷயங்கள் அவர் வந்து இழக்க வேண்டிய நிலைமையாச்சு. சில பேருக்கு ஒரு பழமொழியே இருக்குது, பட்டா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நிறையா வந்து அவர் பட்டுட்டார் வெளியில் கோவத்தினால. சில கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இழந்து. அதே மாதிரி அது மட்டுமே சொல்ல முடியாது, அவருடைய பேரை வச்சு நிறையா பேர் மிஸ்யூஸும் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சில இது கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அவருடைய பேரை வச்சு நிறையா பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த சென்ஸ் அதில் நிறையா விஷயங்கள் அவருக்கு கிடைக்காம போயிருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து அவருக்கு மொத்தமாக சொல்லி கூட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மோர் ஓவர் நிறைய ட்ராவல் பண்ணார் அவரும். வெளிநாடு போய் ஒரு இடத்துல போய் அங்கேருந்து வெளியில் வர முடியாமல் அங்கே மாட்டின்ட்டார். எல்லாம் சேர்ந்து பிக் பாஸ் காட்டினோடனே அது யார் அன்பு காட்டுறாங்களோ ஒரு வெளில வந்துருமே நமக்கு. ஆமாம், அதான். ஓகே, நீங்கள் வந்து அவர் சொல்லும் போது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கோபம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சா? என்ன எதுவுமே கிடைக்கல, யாருமே நாங்கள்லாம் இருக்கிறோம், என்ன இது அப்படின்னு? இல்லை, அது இங்கே வீட்லேயே பேசிக்கிறது தானே நாங்கள். நான் வந்து சொல்லி அழக்கூட ஆள் இல்லை, நான் எங்கேயோ தனியாக உட்காந்துருக்கேன். நீங்கள் அது வந்து இப்போ ஃபேமிலி அப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாமே மீன் பண்ணி. ஓகே சார், கோவம்லாம் வராது, எங்கள் அண்ணன் தானே, எனக்கு அது கோவம் வரணும். ஓகே, ஆக்சுவலாக அது லோக்கல் ஸ்லாங்கில் வேற லெவல் பண்ணுறாரு. ஆமாம், பயங்கரமாக பேசுவார். அது ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் தான். லோக்கல் ஸ்லாங்லாம் பிச்சு உதருவார் அவர். நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கமல் சாரும் அவரும் சென்னை தமிழில் பேசுவாங்கன்னு. கமல் சார் வேற மாதிரி பேசுவார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், லோக்கல் ஸ்லாங் வேற, நிஜமாவே சொல்றேன், பயங்கரமா பேசுவாரு, ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஃபன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் வந்தாலே ஃபன் தாங்க வீட்டுல, ஜாலியா சிரிச்சு பேசி. எவ்வளவுக்கெல்லாம் சிரிச்சு பேசுறோமோ நான் அப்படியே அடக்கிட்டே உட்காந்துருப்பேன். ரொம்ப பேசாதீங்க, சண்டை வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் உடனே கூல் ஆகிடும். முன்னாடிலாம் நானும் சண்டை போட்டால் திருப்பி நானும் கத்துறது உண்டு. அதுக்கப்புறம் போக போக இவர் அப்படியே அடங்கிடுவார். ரொம்ப கத்த ஆரம்பிச்சாருன்னா சிரிச்சு கூல் ஆக்கிடுவேன். அதனால் ஓகே, போகிற நீங்கள் கத்தினது நிறுத்துங்க அப்படின்ற. ஓகே, ஸோ அவரை பற்றி வரக்கூடிய மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம், நானே ஃபார்வர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். எங்கள் பாடுறேன் எங்கள் அண்ணனை பற்றி என்ன, ரீசன்ட் டேஸ் கேர்ள்ஸ் க்ரஷ்னு போட்டு. அண்ட் என்னன்னா யார் கூட சார் பெஸ்ட் காம்போ இருக்கு? இவர் சமையா இப்போ எல்லாருமே இப்போதைக்கு சாண்டி தான் நினைக்கிறேன். சூப்பராக. நானும் சாண்டி 2 மணி நேரத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப சைலண்ட்டாக வெளியிலாம் இருக்காரு. பட் அடேங்கப்பா. அதாவது எல்லாரையும் ஜாலியாக அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலி. கண்டிப்பாக எல்லாரையும் ஒரு ஜாலியாக கொண்டு போனோம். இவருக்கும் சண்டைக்கும் பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. ஓகே, மோகன் வைத்தியா சார் வந்து இந்த சமையல் அப்படின்ற விஷயத்தில் இந்த மாதிரி எங்கள் அண்ணங்கிறதுக்காக சொல்லலை, கிங், அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, இன்னும் அவரை மட்டுமே சமைக்க சொல்லி சாப்பிட்டா தான் தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு. அவர் ஆக்சுவலி நான்வெஜ் சாப்பிட மாட்டார், ஆனால் நான்வெஜ் நல்லா சமைப்பார். ஓ ஆமாம், நல்லா சமைப்பார். ஆனால் எனக்கு என்னென்னா அவர் கொஞ்சம் நிறையா இப்போ சமைக்கிறதுக்கு இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற, ஏன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ தான் கொடுக்குறாங்க இல்லையா. ஆமாம், அவர் கையில் கொடுத்தா ரெண்டு நாளில் சீந்திருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் எல்லாருமே நிறைய அள்ளி போட்டு நல்லா பண்ணுவார். பட் வேறு லெவலாக சமைப்பாருங்க, நீங்கள் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சமைப்பார். இது வந்து ஆக்சுவலி பிக் பாஸ் இருக்கிறவங்க உள்ளே தெரியாது, வெளி மக்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை எங்கள் வீட்டில் வந்து ஒரு பாயசம் பண்ணார். யாரும் கிச்சனுக்கு வராதிங்க, நான் ஒரு பாயசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. நாங்கள்லாம் டேஸ்ட் பண்ணோம், வேறு லெவலாக இருந்தது. முந்திரி பருப்பு பாதாம்லாம் பட் ஆனால் அரைச்சி விட்டு உடம்பை புஷ்டி ஆக்கிடுவார். குடிச்சிட்டு இன்னொரு கப்பு என்ன பாயசம் சார், நாங்கள் ஒருத்தர் ஒன்று சொல்கிறோம், இது பாதாம் கலந்துருக்கு, இதில் பால் போட்டிருக்கு அப்படின்னா. சரி, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா, இது உருளைக்கிழங்கு பாயசம்னாரு. நம்ப முடியுதா, உருளைக்கிழங்குல பாயசம் செம்ம டேஸ்டியாக வச்சார். ஒரு பாதாம் கீரில் வந்து எல்லாம் போட்டு குங்குமப்பூ தங்க பசம் மூலமாக போட்டு எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஒரு ரேஞ்சில் உருளைக்கிழங்கு பாயசம் பண்ணாருங்க, வேறு லெவலாக இருந்தது. அப்புறம் கேப்சிகம் புலாவ், வெண்டைக்காய் பொரியல், அப்படியே முறு 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 முறுன்னு பண்ணுவார். சூப்பராக சமைப்பார். இப்போ ஐ திங்க் 4-5 குக்கிங் டீம் இருக்காங்க. இவரை மட்டுமே ஒரு நாள் சமைக்க வச்சு சாப்பிட சொல்லணும் அவங்கள. இவர் கமல் சாரை கூப்பிட்டுருக்காரு, நான் நல்லா சமைப்பேன் சார், உள்ளே சாப்பிட வாங்க ஒரு நாளைக்குன்னு. ஓகே சார், பியூட்டிஃபுல்லாக சமைப்பார், ஃபேன்டாஸ்டிக். ஸோ உங்களை வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டைக்கு இழுக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன செல்ல சண்டை என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு எதில் தான் உங்களுக்கு பாரு, உங்களை ஃபஸ்ட்டு ஃபோன் காலில் வரும். ஏன்னா அவர் எங்கேயா இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். ஒரு 20 நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஏன்பா நான் இருக்கேனா இல்லைன்னு கூட பார்க்க மாட்டியா நீ பாரு, பிஸி தான்ப்பா, நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீ பிஸி, அதுக்கா அண்ணனா ஃபோன் பண்ண மாட்டியா? சரி, அதான் ஃபோன். இது வந்து முன்னாடி இருந்ததுன்னா நான் உடனே கத்திருப்பேன். பட் இது ரீசன்ட் இயர்ஸில் ஒரு 6-7 இயர்ஸாக நான் கத்துறது இல்லை. அதனால் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு உடனே இப்படி கேட்டுரு, ஒன்றும் இல்லை வச்சிருவார் டக்குன்னு, கொஞ்ச நேரம் பேசாமல் விட்டுருவான். திருப்பி அவரே பண்ணுவார், கட் பண்ணால் பண்ண மாட்டியா திருப்பி அப்படின்னு. எதுக்கு நீங்கள் தான் கத்திட்டு வைக்கிறீங்க ஃபோன், அப்புறம் நான் எதுக்கு பண்ணணும், திருப்பி கத்தினா சண்டை தான் வரும். ஓ அப்போ திருப்பி சண்டை போடணும் ரெடி உனக்கு, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு. சரி ஃபோனை வச்சுட்டுமா, வச்சுருங்க அப்படி வச்சுருவேன். திருப்பி 1/2 மணி நேரம் கழிச்சு, எங்கே அவன் எங்கே, யார் என் ஒய்ஃபை அவள் இருக்கா அப்படின்னு, ஏன் அவள் ஒரு ஃபோன் பண்ண மாட்டாளா இப்படி சும்மா ஒம்புக்கு இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். பார்த்தா அவனும் என் ஒய்ஃபும் அவரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நடுவில் நான் மாட்டிப்பேன். அவள்கிட்ட கம்ப்ளைண்ட், ஏமா உங்கள் வீட்டுக்காண்ட சொல்ல மாட்டேன் நீ ஃபோன்லாம் பண்ண சொல்லி, அவன் பெரிய இவன் அவன் அப்படின்லாம் பேசுகிறேன். ஓகே சார். ஸோ என்னடா இப்போ இந்த பிக் பாஸோடைய ஃபஸ்ட்டு ட்ரை, அதாவது வந்து ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அது போகிறப்ப என்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்னென்னலாம் தோணுச்சு? ஏன்னா நிறைய பேர் வந்து வேண்டாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அவர் சொன்னது என்கிட்ட தான், என்கிட்ட என் ஒய்ஃப்டின்னு தான் சொன்னார். ஓகே, அப்போ டோரில் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் பிக் பாஸில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. நான் ரொம்ப எந்தோ ஆகலை, அப்படியா குட் அப்படின்னு. நான் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அவள் தான் நிறையா சொல்லிட்டு இருந்தேன், ஒய்ஃப் தான், பாருங்க அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதாவது அச்சு பிச்சுன்னு ஏதாவது பண்ணாதீங்க, இந்த மாதிரி இந்த சென்னையில் ஸ்லாங் இதெல்லாம். ஆனால் அவன் அதை தான் பண்ணுறேன். அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் ஒய்ஃப் இறந்தப்போ வந்துட்டு கே பாலச்சந்தர் சார் வந்து கூப்பிட்டு வச்சு பேச அதை ஷேர் பண்ணி தான் இருந்தேன். ஏன்னா நானும் அந்த சீரியல் நடித்தேன், பிரேமி. சூப்பர் சார். ஸோ அப்போ எப்படி சார் இருந்தது அந்த மொமெண்ட்? நீங்களும் கூட இருந்திருப்பீங்க. ஸோ அவர் இருந்த கஷ்டத்துலேயும் சரி. ஆமாம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அது. எங்கள் அண்ணி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனது. ஸோ ஷாக்கு, யாருக்கும் ஒன்றும் என்ன பேசுகிறதுனே தெரியல, நடந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, குழந்தை கையில் 3 வயசு குழந்தை, அப்படியே போச்சு அப்படியே. ஆமாம். ஸோ பையனை பற்றி பேசும்போது என்னென்னா அவர் ஸ்டேஜுக்கு வந்தப்போ உண்மையிலே எங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ அவர் இப்போ இல்லாத நேரம் இவர் உள்ளே இருக்கார் பிக் பாஸ் வீட்டில். ஸோ அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு? ஜாலியாக தான் இருக்கான், அவன் ஜாலியாக இருக்கான். அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், கோயம்புத்தூரில் இருக்கான். அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அவனுக்கு இன்னொரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜாப், அவங்க அம்மாவோடைய ஜாப் அது. ஓ, ரயில்வேஸில். ஓகே ஓகே. அது பை காட்ஸ் கிரேஸ் கிடச்சிடுதுன்னா அவன் ஹில் பி ஹாப்பி. ஹி இஸ் லைக் ஹாப்பி கை. ஓகே. ஆமாம், ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு என்ன கமல் சாரோட ஃபோட்டோ நான் சொன்னேன், கேமராலாம் அலோடு இல்லைடா உள்ளத்துக்கு, நீ எப்படியாவது எடுன்னா. நான் சொன்னேன் டிவியில் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோன்னா, அதெல்லாம் முடியாது நீ எடு என்ன அப்படின்னா. அவங்களே அப்புறம் எடுக்க சொன்னேன், நான் விஜய் டிவியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஓகே சார். He is a cool guy. And actually, now, the Big Boss Wheat, there are artificial things that first two Big Boss, everyone talked about it. Big Boss, I first watch two people, I say artificial. Artificial vanda me. So, artificialness vanda. So, in the video, what do you think about it? Sir? எனக்கு சில conditions இருக்கு. அந்த conditions ஓகேனா நான் போவேன். என்ன conditions சார்? என் வீண இல்லாம நான் உள்ள போக மாட்டேன். சார் இல்லாம போ. ஏனா Facebookலயே ஒரு வீடியோ நான் பாங்கள ஃபாலோ பண்ணிருக்கனால பாக்குறேன். சோ அந்த 1 minute series போடுறேன் இல்லையா? ஆமா. அத பிக் பாஸ்லயே வாச்சிடுவேன். அங்கே ரெகுலரா லைவ்லயே பாத்துறங்க. 1 hour வருது. அத 1 minute எனக்காக கொடுங்கன்னு கேட்றேன். டெய்லி நைட் வாட்ச் காமிச்சிருவேன் எல்லாருக்கும் அவ்வளவுதான். பாக்குற அத்தனை பேருக்கும் 1 minute series தாங்க இன்னைக்கு இந்த பாட்டு நான் அவ்வளவுதான். பட் ஒரு நாளைக்கு 1 மினிட்ன்ற ஒரு இது கொடுத்தா நீங்க போவீங்களா சார்? அவ்வளவுதான் வாசிக்கணும், அதுக்கு மேல வாசிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்களே. நான் நைட்டு கூட உட்காந்து, ஏன்னா வீணை ரொம்ப சத்தம் வராத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மைக்கெல்லாம் வச்சாதான் வரும். அப்படிங்கும்போது நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வாசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் ஓகேவா? கேஸ் இவ்வளோதான் யூஸ் பண்ண, தண்ணி அதெல்லாம் ஓகே, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, பிரச்சனை இல்லை. என்னோட கண்டிஷன் நான் வீணையோட தான் போகணும். ஓகே, சூப்பர். அடி உடுவியாடி விட மாட்டா, பார்க்கலாம். கூப்பிட்டாங்கன்னா பார்க்கலாம், கூப்பிட்டாங்கன்னா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நேரம் ஒதுக்கி நிறைய விஷயமே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.